ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ பப்ஜியில் வந்து லேட்டஸ்ட்டாக விட்டுருக்க பிஆர்டிஎம் வெஹிக்கிள். அதாவது இது வந்து பிஆர்டிஎம் வெஹிக்கிள்னு சொல்லலாம், அல்லது வார்க்கு யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த வெஹிக்கிளில் அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வெஹிக்கிள் வந்து நார்மலாக எல்லா வெஹிக்கிளும் கிடைக்கிற மாதிரி எல்லா பிளேஸ்லையும் கிடைக்காது. இது வந்து ஒன்லி ஃப்ளேர் கன் வெஹிக்கிள். அதாவது முன்னாடி நம்மளுக்கு ஒரு வெஹிக்கிள் கொடுப்பாங்க, அந்த வெஹிக்கிளில் வந்து கொஞ்சம் நிறைய டிஃபெக்ட்ஸ் இருந்தனால அதை ஃப்ளேர் கன்னை அடித்து அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் வந்தால் ஓகேன்னு இப்போ பப்ஜி யோசிச்சிருக்காங்க போல். அதனால் இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து முன்னாடி இரு ஃப்ளார்கன் அடித்து வர வெஹிக்கிளை விட அதோட ஹெல்த் விட இது வந்து, அதாவது இன்டூ டூ ஐஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது இதோட ஹெல்த் வந்து 2500 HP அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதோட டயர் வந்து நம்ம பழைய யூஎஸ்எட் பைக்கில் மாட்டேன் புல்லட் ஷார்ட்ஸ் வாங்கினாலும் சரி, உள்ளே நம்மளுக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற மாதிரி முன்னா வெளியே இருந்து புல்லட் அடித்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. அண்ட் வந்து இதோட டயர்ஸ் வந்து ப்ளோனும் ஆகாது, அதாவது வெடிக்காது. இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வெஹிக்கிள் தான். நாலு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதோட ஃபியூல் கன்செப்ஷன். இதோட ஃபியூல் கன்செப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நார்மலான ரோட்லேயே வந்து இது வந்து 80 km/h போகுது. அதனால் வந்து நம்ம பூஸ்ட் யூஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் யூஸ் பண்ணீங்க பூஸ்ட் அப்படின்னா 102 km/h போகுது. பட் ஆனால் கன்சியூம்ஸ் மோர் கேஸ், அதாவது நார்மலாக கன்சியூம் ஆகிறத விட இப்போ அதிகமாகவே கன்சியூம் ஆகும் கேஸ். அதனால் நீங்கள் யார் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பூஸ்ட் யூஸ் பண்ணாமல் நார்மலாகவே யூஸ் பண்ணுங்கள். இதோட வாட்டரில் போகிற ஸ்பீடு வந்து 22 km/h, அதுக்கு மேலே இது வாட்டரில் போகாது. அடுத்த இதோட ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட சஸ்பென்சர். அதாவது நார்மலாக வந்து ஃப்ளாகன்லேருந்து வர வெஹிக்கல்னாலே நல்ல ஒரு ஸ்டெடியான மூவாக இருக்கும். எங்கேயும் நம்ம வந்து மேலேருந்து ஜம்ப் பண்ணாலும் காரு வந்து ஃப்ளிப் ஆகாது, நார்மலாக பகி மாட்டேன். இது அதை விட இன்ட்டு டுவைஸோட இது ஹெல்த் மாட்டே தான், இதோட இதுவும் இதோட ஹெல்த்தோட டுவைஸ் தான். எப்படின்னா, இது நார்மலாக வந்து எல்லா வெஹிக்கிள் மாட்டே இல்லாமல் இதோட சஸ்பென்சர் வந்து பயங்கரமாக இருக்கனால இது வந்து ஸ்டெடியாகவே மூவ் ஆகும். இன்கேஸ் நம்ம இந்த வண்டியை வந்து பிஆர்டிஎம்மை திருப்பிட்டோம், ஃப்ளிப் பண்ணி போட்டோம், பகி மாட்டேன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த வண்டி தேடி தான் போய் ஆகணும், இந்த வண்டி வேலைக்காகாது. முன்னாடி சொன்ன மாதிரி இதோட வாட்டர் ஸ்பீடு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாம் யோசிச்சிருப்பீங்க, இந்த வண்டி தண்ணியில் போகுமான்னு. இது கண்டிப்பாக தண்ணியில் போகும். ஏன்னா இது தண்ணிலையும் லேண்ட்லேயும் நம்ம வண்டி மாற்றி மாற்றி போக வேணாம் அப்படிங்கிறனால இதை வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சஸ்பென்சரை பற்றி பார்க்கும்போதே பார்த்தோம் இது எவ்வளோ வந்து ஒரு ஸ்டெடியான வெஹிக்கிள் அப்படின்ட்டு. அப்போ இதோட ஸ்டெடியான வெஹிக்கிளாக இருக்கும்போது மற்ற வெஹிக்கிளில் எனிமி போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஆப்போசிட்டில் வரும்போது நீங்கள் தாராளமாக போய் ஃபேஸ் டு ஃபேஸ் 1:1 நிற்கலாம். ஒன்றுமே ஆகாது நம்ம வெஹிக்கிளுக்கு. அசால்ட்டாக அவங்க வெஹிக்கிள் தான் ஃப்ளிப் ஆகும். நீங்கள் தாராளமாக அவங்கள அதுக்கப்புறம் இறங்கி கூட கொள்ளுக்கலாம். ஆர் நீங்கள் அவங்க வெஹிக்கிளை இடிக்கும்போது அவங்க வெஹிக்கிள் ஏற்கனவே டேமேஜாக இருந்துச்சுன்னா அவங்க ஆன் ஸ்பாட் நாக் அவுட் ஆகலாம். அது ஹோல் ஸ்குவாடாக இருந்தால் ஃபுல்லாக டெத்து தான். இதோட ஃபியூல் கன்சம்ஷன் அப்போல்லாம் பார்த்தோம், பூஸ்ட் யூஸ் பண்ணாமல் நார்மலாகவே போகலாம். மொரோவர் அந்த மலையில் ஏறுற மாதிரி இருந்தால் மட்டும் பூஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். நார்மலான ஃப்ளாட் ரோட்ஸ்க்கு நார்மலாகவே போங்க. ஏன்னா 80, 102 இது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது இதோட ஃபியூல் அப்படிங்கிற டேங்க் கெப்பாசிட்டி வந்து 4 ஃபியூல் வந்து போட்டால் மட்டும்தான் அதோடய டேங்க் வந்து ஃபுல்லாகும். அது வரையும் இது அப்படியே தான் இருக்கும். 4 ஃபியூல் போடணும், 4 ஃபியூல் போட்டால் மட்டும்தான் அதோடய டேங்க் ஃபுல்லாகும். ஸோ இப்போ நார்மலாக எல்லா வெஹிக்கிள் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து அந்த வெஹிக்கிளோட டயர்ஸ் வந்து நம்மளை ஏற்றாம போகும். உங்களில் நிறைய பேர் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த பிஆர்டிஎம்ட்டு அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இதோட வீல் வந்து உங்களை விட பக்கத்தில் கொஞ்சம் ஒரு 2 மீட்டர் தள்ளி இருந்தாலும் இதோட வீலோ சைஸ் பெருசுங்கிறனால நீங்கள் இந்த வீலுக்கு பக்கத்தில் நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் நாக் அவுட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வண்டி பக்கத்தில் கொஞ்சம் நெருங்கி ஸ்ப்ரே மட்டும் பண்ணாதீங்க. வீல் சைஸை பற்றி பார்த்தப்பே இதையும் பார்த்துருக்கணும். வீல் சைஸ் பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால வீல் வந்து எப்படி சொல்லலாம்னா, உங்களுக்கு வந்து வீல் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் நாக் அவுட் ஆயிருவீங்க. அதே மாதிரி இதை வண்டிக்கு நடுவில் கரெக்டாக நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா அசால்ட்டாக அந்த வண்டி கரெக்டாக உங்கள் இந்த சைடும் போகாமல் இந்த சைடும் போகாமல் இருந்தீங்கன்னா வண்டி உங்கள் மேலே பாஸ் ஆகி போகிறக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதுதான் பிஆர்டிஎம் வெஹிக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். மோர் ஓவர் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பிளேயரோட் மோட் அண்ட் ஆர் எப்படி சொல்லலாம் ஹெலிகாப்டர் மோட், அந்த ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் நம்ம ஆளுங்க நிறைய பேர் மாற்றி மாற்றி பேசுவீங்க, அதனால் பேலோட் மோட் ஆர் ஹெலிகாப்டர் மோட் அதை பார்ப்போம்.